தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் வெளியீடு. 22ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. குறுவைப்பட்ட அறுவடை தொடங்கியும் திறக்கப்படாத நெல் கொள்முதல் நிலையங்கள். அரியலூர் கடலூர் மாவட்டங்களில் நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருப்பு. மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின் 21 வகை அம்சங்களை அமல்படுத்த வேண்டும். கோரிக்கையை ஏற்க மறுத்தால் குடும்ப அட்டையை ஒப்படைக்கப் போவதாக மீனவர்கள் அறிவிப்பு. கேரளாவில் விற்பனை அதிகரிப்பால் முட்டை விலை 4 நாட்களில் 35 காசுகள் உயர்வு. கோழி தீவனங்களின் விலை ஏற்றத்தால் உற்பத்தி செலவு அதிகரிப்பதாக பண்ணையாளர்கள் தகவல். தேவை குறைவால் வாழை இலை விற்பனை தொடர்ந்து வீழ்ச்சி. விலை குறைவால் விவசாயிகள் கவலை. நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிகரிக்கும் இயந்திர பயன்பாடு. திட்டத்தின் நோக்கத்தை அதிகாரிகள் நீர்த்து போக செய்வதாக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் இன்று தொடங்கியுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும். அனைத்து முக்கிய விவகாரங்கள் குறித்தும் விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளது என நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி பேட்டி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 17 மசோதாக்கள் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 38,164 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் 499 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. மும்பையில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் பொறியியல் படிப்புகள் உட்பட தொழில்முறை படிப்புகளை கன்னடத்தில் கற்பிக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் ஷோபியான் பகுதியில் நடந்த என்கவுண்டரில் லஷ்கர் இ தொய்பாவைச் சேர்ந்த முக்கிய தளபதி உட்பட 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. இந்தோனேஷியாவில் கடந்த 2 வாரங்களில் 114 மருத்துவர்கள் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தனர். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் பட்டியல் வெளியானது. SSLC பொதுத் தேர்வில் இருந்து 50%, பிளஸ் 1 பொதுத் தேர்வில் இருந்து 20%, பிளஸ் 2 செய்முறை தேர்வில் 30% என 100 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in என்ற இணையதளங்களில் மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் பள்ளிகளில் சமர்ப்பித்த செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாகவும் தேர்வு முடிவு அனுப்பி வைக்கப்படும். மேலும் வரும் 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் மேற்குறிப்பிட்ட இணையதளங்களில் மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண் பட்டியலை தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியிலும் பிளஸ் 2 மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது.
அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் மற்றும் அதை சுற்றியுள்ள காரைக்குறிச்சி, அரங்கோட்டை, அணைக்குடி, காசாங்கோட்டை, அருள்மொழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மோட்டார் பாசனம் மூலம் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். குறுவை சாகுபடி தற்போது இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது அறுவடை செய்த நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் விவசாயிகள் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் இடம் மற்றும் அதன் அருகே உள்ள சாலை ஓரங்களில் நெல் மணிகளை முட்டு முட்டாக கொட்டி வைத்துள்ளனர். மேலும் வானிலை ஆராய்ச்சி மையம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மழை பொழியும் என அறிவித்துள்ள நிலையில் விவசாயிகள் சாலையில் கொட்டி வைத்துள்ள நெல் மணிகளை மிகவும் சிரமப்பட்டு பாதுகாத்து வருகின்றனர். அதனால் அரசு உடனடியாக நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம், பெண்ணாடம், திட்டக்குடி, கம்மாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் முன்பட்ட குறுவை சாகுபடியாக 22,000 ஏக்கர் நெல் பயிர் செய்யப்பட்டு கடந்த ஒரு மாதமாக அறுவடை தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முறையாக திறக்காமல் அரசு காலதாமதம் படுத்துவதால் விவசாயிகளின் நெல்லை இடைத்தரகரிடம் அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய அவல நிலை உள்ளது. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மோட்டார் ரக நெல் 70 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை 900 ரூபாய் விலை போகிறது. இதனை சாதக பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகளை ஏமாற்றி இடைத்தரகர்கள் 78 கிலோ எடை கொண்ட 2 மூட்டைகளை 850 முதல் 900 ரூபாய் வரை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்கின்றனர். தமிழக அரசு, வேளாண் துறை, மாவட்ட நிர்வாகம் ஆகியவை போர்க்கால அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முட்டை விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 5 ரூபாய் 5 காசுகளில் இருந்து 10 காசுகள் உயர்த்தி 5 ரூபாய் 15 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 80 காசுகளாக விற்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி முதல் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. 4 நாட்களில் மட்டும் முட்டை விலை 35 காசுகள் உயர்ந்துள்ளது. தீவன மூலப்பொருட்கள் விலை ஏற்றத்தால் உற்பத்தி செலவு அதிகரித்து வருவதாலும் தேவை அதிகரித்துள்ளதாலும் முட்டை விலை அதிகரித்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. இவை ஆண்டிப்பட்டி, தேனி, வத்தலகுண்டு மார்க்கெட்டுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆடி மாதம் துவங்கியதால் முகூர்த்த நாட்கள் இல்லை. இதனால் வாழை இலைகளின் தேவை குறைந்துள்ளது. கடந்த சில வாரங்களில் 180 முதல் 200 இலைகள் கொண்ட கட்டு 1,000 ரூபாய் வரை விலை போனது. தற்போது ₹150 முதல் 200 வரையே விற்கப்படுகிறது. இதுகுறித்து வாழை விவசாயிகள் கூறுகையில், தொடர் காற்று மற்றும் அவ்வப்போது மழை பெய்வதால் வாழை இலைகள் சேதமடைந்தும் சுப விசேஷங்கள் இல்லாததாலும் வாழை இலையின் தேவை குறைந்துள்ளதாகவும், ஆவணி பிறக்கும் வரை மேலும் குறைய வாய்ப்புள்ளதால் செலவை கூட ஈடுகட்ட முடியாத நிலை ஏற்படுவதாக வாழை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் 2 மாதங்களுக்கு பிறகு 100 நாள் வேலை திட்டப் பணிகள் துவங்கியுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் ஏழை கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 100 நாள் வேலை வழங்கப்பட்டு அதற்கான ஊதியம் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. கொரோனா அச்சுறுத்தலால் கடந்த 2 மாதமாக வேலை நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் 33 கிராம ஊராட்சிகளில் 100 நாள் வேலை திட்டப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆனால் பல நேரங்களில் மனித சக்திக்கு பதிலாக இயந்திரங்களை கொண்டு 100 நாள் பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் கொரோனாவால் வேலை இழந்த மக்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் தற்காப்பு கலை பயிற்சியாளர் சேது கார்த்திகேயன் என்பவர் தனது மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு அரசின் விதிமுறைகளை பின்பற்றி கராத்தே, டேக்வாண்டோ, சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்து வருகிறார். இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தற்காப்பு கலைகளை கற்க தொடங்கியுள்ளனர். பொது முடக்கத்தால் முடங்கி கிடந்த தங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்வை அளித்துள்ளதாக மாணவ மாணவிகள் கூறுகின்றனர்.
நாங்க வீட்ல சும்மா கேம் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே சும்மா சோம்பேறியாவே ஆயிட்டோம். அதனால கொஞ்ச நாள் நல்லா வெளில வந்து இந்த மாதிரி கலைகள் எல்லாம் கத்துக்கிட்டு அது பெண்களா இருக்கனால இந்த வீரமும் தேவையில்ல, அது இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப தேவை. அதனால நாங்க கத்துக்கிட்டு இந்த டைம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க வந்து சிலம்பம் கத்துக்கிறோம், மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறோம், பாக்ஸிங் கத்துக்கிறோம், இந்த மாதிரி டேக்கோண்டோ கத்துக்கிறோம். தனித்தனியா இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கத்துக்கிறோம். மயிலாடும்பாறை அகழாய்வில் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வாள் மற்றும் மண்பானை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த தொகரப்பள்ளி அருகே உள்ள மயிலாடும்பாறையில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற அகழாய்வில் கற்காலத்தைச் சேர்ந்த 70 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு வாள் மற்றும் 50 சென்டிமீட்டர் உள்ள மண்பானை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மண்பானை 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என கூறும் அகழாய்வு இயக்குநர் சக்திவேல் அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை பரிசோதனை செய்து அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்வியல் முறை கண்டறியப்பட உள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி வருவதையடுத்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 20,000 கனஅடி உயர்ந்துள்ளது. காவிரியில் திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வந்தடைந்த நிலையில் 8,000 முதல் 10,000 கனஅடியாக படிப்படியாக உயர்ந்து தற்போது வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தமிழகத்திற்கும் வரும் தண்ணீர் மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் ஒசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து 2வது நாளாக அதிகரித்துள்ளது. நேற்று நீர்வரத்து வினாடிக்கு 587 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 696 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதேபோல மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 12,804 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரால் 37 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே பெருங்காமநல்லூரில் நீர் மேலாண்மையை பறைசாற்றும் சுமார் 400 ஆண்டு பழமையான கல்வெட்டை தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜன் தலைமையிலான குழு கண்டுபிடித்துள்ளது. சுமை தாங்கி கல் வடிவில் உள்ள இந்த கல்தூண் 7 அடி உயரத்தில் காணப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள கண்மாய் நீரை மதகுகள் மூலம் பகிர்ந்து கொடுக்கும் பணியை செய்து வந்த ஒருவர் மதகை திறக்க நீரில் மூழ்கிய போது உயிரிழந்ததாகவும் தான் இறந்துவிடுவோம் என தெரிந்தே நீரில் மூழ்கி உயிர் தியாகம் செய்தவரின் நினைவாக கல்தூண் அமைக்கப்பட்டதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. செம்மான் என பெருமையுடன் அழைத்து அவரது நினைவாக கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று வரை இந்த பகுதி மக்களின் வழிபாட்டு சின்னமாக இந்த கல்தூண் திகழ்ந்து வருவதாகவும் காந்திராஜன் கூறுகிறார். இந்த கல்வெட்டு வந்து மிக அரிதான கல்வெட்டு. எப்படின்னா இந்த கல்வெட்டு அருகாமையில் உள்ள பெருங்காமநல்லூர் கண்மாயோட நிறைய தொடர்புடையது. இந்த பெருங்காமநல்லூர் கண்மாய் அந்த நீர் பராமரிப்பு வேலை செய்து வந்த செம்மான் என்ற ஒரு குடும்ப வழியில் வந்த ஒருவர் அந்த பணியின் போது அவர் இறந்திருக்கிறார். அவர் இறந்தவரின் நினைவாக இந்த இடத்தில் நினைவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது சுமார் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்தைச் சேர்ந்ததாக கருது. தேவக்கோட்டை அருகே பாரம்பரியமான சர்த்தக்கை முறையில் அப்பகுதி இளைஞர்கள் கண்மாயில் மீன்பிடித்தனர். தேவக்கோட்டை அருகே கோட்டவயல் கிராமத்தில் ஒரு கண்மாயிலிருந்து இன்னொரு கண்மாய்க்கு மாறுக்கால் பாயும் வரத்து கால்வாயில் வலை கட்டி சர்க்கட்டையில் தடுப்பு அமைத்து அவ்வழியே வரும் மீன்கள் தடையை தாண்ட துள்ளி குதிக்கும் போது தயாராக வைத்திருக்கும் தங்களது வலைக்குள் விழ வைத்து மீனை லாவகமாக பிடித்தனர். சர்த்தக்கை முறையில் கிலோ கணக்கில் மீன்களை பிடித்து கிராமத்து மக்களுக்கு இலவசமாக கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் அப்பகுதி இளைஞர்கள். கிராம மக்களின் பாரம்பரிய பழங்கால முறை அறிவு சார்ந்த தொழில்நுட்பத்தை எடுத்துக் காட்டுவதாகவும் ஆச்சரியமூட்டுவதாகவும் அமைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் பகுதியில் 150 ஆண்டு காலத்திற்கும் மேலாக செயல்படும் கருவாட்டு சந்தை நடைபெற்றது. இச்சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கருவாடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டது. நள்ளிரவு தொடங்கிய இந்த கருவாட்டு சந்தைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து கருவாடு வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்தனர். இதனால் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான கருவாடுகள் விற்பனையானது.
காஞ்சிபுரம் கூத்தரம்பாக்கத்தில் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த கூத்தரம்பாக்கம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் கழிவுநீர் செல்லும் கால்வாய் இல்லாத காரணத்தினால் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் சாலையிலேயே தேங்கி நிற்கும் சூழ்நிலை உள்ளது. பல ஆண்டுகளாக இருந்து வரும் இப்பிரச்சினை குறித்து புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறும் அப்பகுதி மக்கள் அக்கிராமத்திற்கு பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டார் தேங்கி நிற்கும் கழிவுநீரை காரணம் காட்டி பெண்ணை நிராகரிப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பிரச்சினையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூத்தரம்பாக்கம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக நாட்டுப்படகில் சமையல் மஞ்சள் கடத்தி வருவதாக இலங்கை கடற்படை உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து இலங்கை புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி வடக்கு கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகை சோதனை செய்தபோது அதில் தமிழகத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட சமையல் மஞ்சள் மூட்டைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து படகில் இருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மூவரையும் கைது செய்த இலங்கை கடற்படையினர் 44 மூட்டைகளில் சுமார் 100 கிலோ சமையல் மஞ்சள்களை பறிமுதல் செய்து இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை அமல்படுத்த கோரி மயிலாடுதுறையில் 13 கிராம மீனவர்கள் 3வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அடையாள அட்டைகளை ஒப்படைக்க சீர்காழி நோக்கி பேரணியாக புறப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகார், திரும்பலைவாசல், மடவாமேடு, சந்திரபாடி உள்ளிட்ட 4 இடங்களில் 13 கிராமங்களைச் சேர்ந்த 10,000 மீனவர்கள் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 ஆண்டு இயற்றப்பட்ட 21 வகையான சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் அல்லது சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று இரவு மீன்வளத்துறை அதிகாரிகள் மத்தியில் நடைபெற்ற 2 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனையடுத்து 3வது நாள் போராட்டமாக இன்று அந்தந்த கிராமங்களில் இருந்து நடைபயணமாக சென்று சீர்காழி தாலுகா அலுவலகத்தில் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்திற்கு மீனவர்கள் பேரணியாக புறப்பட்டனர். பூம்புகாரில் கண்ணகி சிலையிடம் மனு அளித்து பின்னர் பெண்கள் உட்பட 2,000 மீனவர்கள் நடந்து பேரணியாக புறப்பட்டனர். அவர்களை கீழையூர் அருகே காவல்துறையினர் தடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் மீண்டும் பேரணியாக சீர்காழி நோக்கி சென்றனர். இதேபோல் திருமலைவாசல், மடவாமேடு, பழையாறு, சந்திரபாடி உள்ளிட்ட 13 கிராம மீனவர்கள் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி செல்ல முயன்ற மீனவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். ட்ரையத்லான் உலக சாம்பியன் வினோலி ராமலிங்கத்தின் உருவத்தை ரூபிக் கியூப் வைத்து 8 மணி நேரத்தில் உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் அம்பத்தூரைச் சேர்ந்த 8 வயது சிறுமி. அம்பத்தூரைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் மீனாட்சி தம்பதியினரின் மகள் பிரிஷா 8 வயதான சிறுமி கடந்த 2 வருடங்களாக ரூபிக் கியூப் விளையாட்டை பயிற்சி செய்து வருகிறார். பெற்றோரின் ஊக்குவிப்பால் சாதனை படைக்க வேண்டும் என விரும்பிய பிரிஷா அதன் முன்னோட்டமாக ட்ரையத்லான் விளையாட்டில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற பெண் சாதனையாளரான வினோலி ராமலிங்கத்தின் உருவப்படத்தை ரூபிக் கியூப் மூலம் உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். 6.5 அடி உயரம், 5.5 அடி அகலம் கொண்ட இந்த உருவப்படத்தை 955 கியூபுகளை கொண்டு 8 மணி நேர தொடர் முயற்சியால் உருவாக்கியுள்ளார் சிறுமி பிரிஷா. இந்த சாதனை நிகழ்ச்சியில் வினோலி ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறுமியை வெகுவாக பாராட்டினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட பெண்ணை கிராமத்தைச் சேர்ந்த 6 பழங்குடியின மாணவிகள் முதல் முறையாக 11 வகுப்பில் சேரவுள்ளனர். இது தொடர்பான செய்தி வெளியானதால் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த அகில இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகள் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாணவிகளின் கல்விக்கு உதவ முன்வந்துள்ளனர். அதன்படி 6 மாணவிகளுக்கும் அடுத்த ஓராண்டிற்கு கல்வி பயில தேவையான பள்ளி சீருடை, காலணி, நோட்டு, புத்தகங்கள், குடை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மாணவிகளின் கிராமத்திற்கே சென்று அவர்களிடம் வழங்கினர். கடந்த மே மாதம் அரபிக்கடலில் வீசிய டவுதே புயலில் சிக்கி
ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கடலில் காணாமல் போனதை அடுத்து அவர்களது குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயிரிழந்த குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் உறவினர்களுக்கு தலா 20 லட்சம் என 2,40,00,000 ரூபாய் நிவாரண நிதியை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உலக புகழ்பெற்ற சுங்கடி சிலை தயாரிப்பு என்பது குடிசை தொழிலாக செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு சுத்திகரிப்பு நிலையம் வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சின்னாளப்பட்டி சென்று சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக அருகே உள்ள ராமநாதபுரம், வேளாம்பட்டி, பண்ணைப்பட்டி ஆகிய 3 இடங்களில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர், பன்றிமலை, கேசிப்பட்டி ஆகிய பகுதிகளில் காட்டு யானைகள் தொந்தரவு அதிகமாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்த அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்தரத்தில் தொங்கும் வேலி அமைத்து நிரந்தரமாக இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறினார். மேலும் சின்னாளப்பட்டி சுங்கடி சேலை கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான பணிகள் விரைவில் துவங்க உள்ளதாகவும் கூறினார். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் மீன் ஏற்றிச் செல்லும் வேனின் ஓட்டுநராக உள்ளார். இவர் கேரளாவிலிருந்து கடந்த வாரம் புதன்கிழமை நாகப்பட்டினத்திற்கு வேனில் சென்று கொண்டிருந்தார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே மோர்பட்டி என்ற பகுதியில் இரவில் சென்று கொண்டிருந்த போது உதவி கேட்பது போல் 4 பேர் வேனை வழிமறித்து உள்ளனர். அப்போது அவர்கள் வேன் ஓட்டுநர் ராஜசேகரை ஆயுதங்களால் தாக்கிவிட்டு ரூபாய் 35,000 பறித்துக் கொண்டு சென்றுவிட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ராஜசேகரை அப்பகுதி மக்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தியதில் ராஜசேகரை தாக்கி பணத்தை பறித்து சென்ற 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதா கோவில் திருப்பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த். இவர் நட்சத்திர ஆமை ஒன்று தனது வீட்டில் வளர்த்து வந்துள்ளார். இதை விற்று பணம் பெறும் எண்ணத்தில் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்நிலையில் இதை அறிந்த கேரளாவைச் சேர்ந்த அபிஷேக், நிதின் ஆகிய இருவர் சிவகாசி வந்து நட்சத்திர ஆமையை வாங்கும் போது போலீசார் 4 பேரிடம் விசாரணை நடத்தி ஆமையை கைப்பற்றி 4 பேரையும் கைது செய்தனர். பின்னர் ஆமையை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை, செங்கம், போளூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி ஆகிய இடங்களில் உள்ள 8 உழவர் சந்தைகள் 54 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள உழவர் சந்தையை மாவட்ட ஆட்சியர் பி முருகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வியாபாரிகள் முகக்கவசங்கள் அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், காய்கறி வாங்க வருபவர்கள் அவசியம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்றும் வியாபாரிகளிடம் அறிவுறுத்தினார். நாளை மறுநாள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி வேலூர் மாவட்டத்தில் செம்மறி ஆடு விற்பனை களை கட்டியது. வேலூர் மாவட்டத்தின் கேவி குப்பம் மாட்டுச்சந்தையில் 100 ஆடுகள் பல இடங்களில் இருந்தும் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. ஒரு ஜோடி கிடா செம்மறி ஆட்டின் விலை சுமார் 15,000 முதல் 40,000 வரை விற்பனை செய்யப்பட்டாலும் பெரும் தொற்று காரணமாக ஆடுகள் சரியான விலைக்கு போகவில்லை என்று விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஆடு விற்பனை 1 கோடி ரூபாயை தாண்டியது. கடந்த 28 நாட்களுக்கு பிறகு இன்று புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 1,000 ஆடுகள் விற்பனைக்கு வந்தது. புதுக்கோட்டை சந்தையில் ஆடுகள் விலை சற்று உயர்ந்துள்ளதாக வெளியூரிலிருந்து சந்தைக்கு ஆடு வாங்க வந்த வியாபாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த படப்பை அருகே கார் உதிரி பாகம் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு சொந்தமான 3 தளங்களை கொண்ட அலுவலகம் உள்ளது. இங்குள்ள முதல் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 2 மற்றும் 3வது தளத்துக்கு பரவத் தொடங்கியது. தகவலிருந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இவ்விபத்தில் எரிந்த பொருட்களின் மதிப்பு 1 கோடி ரூபாய் என தெரிய வந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா பகுதிகளான குணா குகை, தூண்பாறை, பூங்காக்கள் மற்றும் படகு சவாரிகள் திறக்கப்படவில்லை. எனினும் மனதை மயக்கும் மையமாக கொடைக்கானல் ஏரிச்சாலை பகுதி மாறியுள்ளது. ஏரிச்சாலை பகுதியில் குதிரை சவாரி, மிதிவண்டி சவாரி செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். மலைப்பகுதியில் நிலவி வரும் குளிர்ச்சியான இதமான சூழல் அனுபவிக்கத்தக்கதாக உள்ளதாகவும் பயணிகள் ஓரளவு வர தொடங்கியுள்ளதாலும் வணிகர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலம் காடையம்பட்டி வட்டாரத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தென்னை நார் மற்றும் நார் துகள்களான நார்கழிவு பஞ்சுக்கட்டிகள் தயாரிக்கும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் உள்ளன. இதில் தாரமங்கலம் வட்டாரத்தில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன. தினமும் ஆயிரக்கணக்கானோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தென்னை நார் துகள் கட்டி தயாரிப்பில் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இந்நிலையில் மழைக்காலம் துவங்கிய நிலையில் கடந்த ஒரு மாதமாக மழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் நார் துகள் தயாரிப்பு பாதித்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நார்கழிவு பஞ்சு கட்டிகள் தயாரிப்பாளர்கள் கூறும்போது ஓமலூர் தாரமங்கலம் காடையம்பட்டி வட்டாரத்தில் உற்பத்தியாகும் தென்னை நார் துகள் கட்டிகள் சீனா, ஓமன், நெதர்லாந்து, ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் மழை காரணமாக வெயில் இல்லாததால் நார் துகள் உலர்த்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் பஞ்சு கட்டிகள் தயாரிப்பு 60% குறைந்து தொழில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சி கிராமத்தில் சாலையோரம் முதியவர் ஒருவர் மயங்கி கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது தலைமை காவலர் விஜயகுமார் முதியவருக்கு தண்ணீர் மற்றும் உணவளித்து விசாரித்ததில் அவர் திருமானூர் காலனி தெரு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவருக்கு 4 மகன்கள் இருப்பதும் தெரியவந்தது. பின்னர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து முதலுதவி அளித்து முதியவரின் மகன்களை வரவழைத்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கை ஒட்டி காவிரி ஆற்றில் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் புனித நீராட வருவதற்கு 2 நாட்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. மேலும் பேருந்து வசதியும் 2 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டது. ஆனால் ஒகேனக்கலுக்கு வந்த சில சுற்றுலா பயணிகள் பேருந்துகள் இல்லாததால் நடந்தே பெண்ணாகரம் வரை சென்றனர். சிலர் இருசக்கர வாகனத்திலும் மேலும் சிலர் பெண்ணாகரம் நோக்கி வந்த தனியார் ஆம்புலன்ஸில் ஏறி பயணம் செய்தனர். புதுடெல்லி ரயில்வே வாரிய நிதி மேலாண்மை உறுப்பினர் நரேஷ் சுரேச்சா மதுரை ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் சம்பந்தமாக அதிகாரிகளுடன் வரைபடங்களை கொண்டு ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தினார். ரயில் நிலையத்தில் பார்சல் அலுவலகம், உணவகங்களையும் ஆய்வு செய்தார். அப்போது ஒரு கடையில் பெண் ஒருவர் தண்ணீர் பாட்டில் வாங்கியதற்கு ரசீது கொடுக்காததால் கடைக்காரரை கண்டித்ததோடு பெண் செலுத்திய தண்ணீர் பாட்டிலுக்கான கட்டணத்தை அதிகாரி நரேஷ் சுரேச்சா திருப்பிக் கொடுக்க வைத்தார். சத்தியமங்கலம் பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. அரியப்பம்பாளையம் எருமைப்பள்ளம் என்ற இடத்தில் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மினி டெம்போ மோதி சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த விவசாயி கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மினி டெம்போவில் வந்த சிவகுமார் லேசான காயத்துடன் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதேபோல் இப்பகுதியில் தக்காளி ஏற்றி சென்ற டெம்போ நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலும் ஆசனூர் மலைப்பாதையில் வன விலங்குகள் மீது மோதாமல் இருக்க நிறுத்த முயன்ற நிலக்கரி லாரி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் உதவியாளர் காயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட கூடுதல் பேருந்து நிலையம் 14 ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளது. இதனால் தற்போது மது பிரியர்கள் மற்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக இப்பேருந்து நிலையம் மாறியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து பேருந்து நிலையத்தினை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பெரம்பலூர் நகர பகுதிகளில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டுகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து போலீசார் துறைமங்கலம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் உள்ள கடைகளில் சோதனை செய்தனர். அங்கு குட்கா பாக்கெட்டுகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது. 49,000 மதிப்புள்ள 45 கிலோ குட்கா பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 50,300 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தலைமறைவான 2 பேரை போலீஸ் தேடி வருகின்றனர். பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் கண்காணித்து வந்தனர்.
இந்த நிலையில் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பூந்தமல்லியைச் சேர்ந்த இரண்டு நபரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை கைது செய்தனர். இவர்கள் ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோமிந்தசாலை கான்ட்ராக்டர் தோட்டம் பகுதியில் அதிக அளவில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ஒதியின் சாலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் ஒருவனை பிடித்து விசாரித்ததில் அவன் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதற்காக வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவனது வீட்டில் 1 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள குக்ஸ் கிளப்பில் பணம் வைத்து சூதாட்டம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு சோதனை செய்ததில் அப்போது பணம் வைத்து சூதாடிய 9 பேரை பிடித்து அவர்களிடமிருந்து 76,690 ரூபாய், 10 செல்போன், 6 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொரோனா நோய் தடுப்பு விதிகளை மீறிய 14 பேர் உள்ளிட்ட 23 பேரையும் கைது செய்தனர். மேலும் குக்ஸ் கிளப்பிற்கு வருவாய் துறையினர் சீல் வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்கு உள்ளாகி வருகின்றன. இந்த விபத்தில் சிக்கி கால்நடைகளும் பாதிக்கப்படுவதால் கால்நடைகளின் உரிமையாளர்களை எச்சரிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் ஊருக்கு வெளியே கோசலை அமைத்து மாடுகளை நகராட்சி நிர்வாகத்தினரே பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி. பூக்கடையில் வேலை செய்யும் இவர் மணவெளி தண்டுக்கரை பகுதியில் உள்ள ஒரு காலி மனையில் தலையில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். போலீசார் இவரது உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் பூபதி தனது நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவருடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பிரபு மரக்கட்டையால் பூபதியை அடித்து கொலை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பிரபுவை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர் பெட்டி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் அவர்கள் கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கியை வேட்டைக்கு எடுத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர்களிடமிருந்து 1 நாட்டு துப்பாக்கி, வெடிமருந்துகள், 3 கத்திகள், 1 இருசக்கர வாகனம், பேட்டரி ஆகியவற்றை பறிமுதல் செய்து 3 நபர்களை கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள சீலாத்தி குளம் செல்லும் சாலை ஓரத்தில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது. இதனால் கடந்த 2 நாட்களாக ராதாபுரம் பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வது பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் குடிநீர் சீரான முறையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அறக்கண்டநல்லூர் அடுத்த வீரபாண்டி கிராமத்தில் தொடர்ந்து மணல் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் வீரபாண்டி பேருந்து நிலையம் அருகே மணல் கடத்தி வந்தார். அவரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் மணல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாலுகாவில் உள்ள 3 வட்டார மக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக 15 கொரோனா தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோவிஷீல்டு தடுப்பூசியில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 2ஆம் தவணையும், 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு முதல் மற்றும் 2ஆம் தவணையும் போடப்படுகிறது. இதற்காக அதிகாலையிலிருந்தே பொதுமக்கள் மையங்களில் காத்திருந்தனர். மேலும் ஒரு சில மையங்களில் பலரும் தடுப்பூசி கிடைக்காமல் வேதனையுடன் திரும்பி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சீதாராம் நகரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான டோக்கன்களை பெற அதிகாலை முதலே பொதுமக்கள் வரத் தொடங்கி நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். முதலில் வந்த 500 நபர்களுக்கு மட்டும் டோக்கன்கள் வழங்கப்பட்டது. மற்றவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன் மின்வாரிய தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் இலவச மின்சாரம் மற்றும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய மின்சார சட்டம் 2021 அமல்படுத்துவதை நிறுத்த வேண்டும், தொழிலாளர் நல சட்டங்களில் திருத்தம் செய்வதை நிறுத்தக் கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் தடையை மீறி செயல்பட்ட 100க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அகற்றியதுடன் வியாபாரிகளிடமிருந்து காய்கறிகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். தினசரி மார்க்கெட் திறக்கப்பட்டு பல நாட்களாகியும் புதிய பேருந்து நிலையத்தில் காய்கறி கடைகள் செயல்பட்டதால் நடவடிக்கை மேற்கொண்டதாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆதனூரில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வேலை செய்யும் பெண்களிடம் வேதாரண்யம் அனைத்து மகளிர் காவலர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து 181 என்ற எண்ணிற்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து 1098 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ள பெண்களிடம் வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் போடியில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் அணை பிள்ளையார் தடுப்பணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதையடுத்து அங்கு குளிக்க பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்தனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்பதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனா்.